இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் வித் ஸ்ட்ராபெரி ஜெல்லி. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், ஸ்ட்ராபெரி ஜெல்லி, கஸ்டர்ட் பவுடர், அரை லிட்டர் பால், அப்புறம் சீனி, இதான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து ஆப்பிள் வந்து நான் பாதி தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன், மாதுளம்பழம் கொஞ்சம் தான் நான் எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஜெல்லிக்கு உள்ளது ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் கலக்கி. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி பேக்கெட் ஃபுல்லாக ஒரு எண்ணெயில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கு வந்து கால் லிட்டர் நல்ல ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. இல்லை டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இப்படி கலந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி இப்படி கலந்துட்டாலும் ஓகே தான். பட் ஆனால் அது கரையணும், அதில் உள்ள ஜெல்லிலாம் கரைஞ்சிடணும். ஃபைனாக நல்லா கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிடுங்க கலந்த பிறகு. அப்புறமா வந்து நார்மல் கோல்டு வாட்டர், நார்மல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள வாட்டரோ இல்லை நார்மல் டேப் வாட்டரோ திரும்ப ஒரு கால் லிட்டர் ஊற்றிடுங்க, அதில் ஊற்றிடணும். இந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. இப்போ ஈவினிங் வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா காலையிலேயே இந்த ஜெல்லியை மட்டும் ஃபஸ்ட்டே செஞ்சு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பாதி பாதி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் டக்குன்னு கஸ்டர்ட் செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் வந்து இதுக்கு ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோல்டு வாட்டர் தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பழம்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டர்டுக்கு உடனே அரைஞ்சி வச்சிடாதீங்க, கஸ்டர்ட் செஞ்சு ஆறின பிறகு அரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரு. நான் என்ன செய்கிறேன், அந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு, அந்த பால் கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு, அந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த எடுத்துட்டேன் ஏற்கனவே, ஒரு அரை டம்ளர் கணக்காக சின்ன டம்ளரில் மிதமான சூட்டில் இருந்துச்சு, அப்போ நான் எடுத்திருக்கேன். உடனே நசிங்க முட்டை அடிக்கிறது இது இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் லம்ஸ் இருக்காது. இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாலோட. இது வந்து மிதமான சூடாக உள்ள பால், அதை வந்து நான் சூடான பாலில் கலக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து முட்டடிக்கிற இது யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லா கட்டி விழாமல் பார்த்துக்கும் கரண்டியை விட. இப்போ இது கஸ்டர்ட் மிக்சர் ஊற்றின உடனே நீங்கள் கலக்கிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இதில் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிறதுனால வந்து சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க, அது ஓரளவு கொஞ்சம் திக்காயிரும். இப்போ சீனி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். டக்குன்னு கிட்டன்னு ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் கலக்கிக்கிட்டே இருக்கேன். திரும்பவும் நல்லா கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெல்லி வந்து முன்னாடியே செஞ்சு வச்சிடணும், ஸ்ட்ராபெரி ஜெல்லி. அது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அதை முன்னாடியே செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கஸ்டர்டு வந்து 5 செகண்டில் செஞ்சிடலாம். அதனால் அது முன்னாடியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, காலையிலே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கஸ்டர்டு செஞ்சு உடனே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம ஜெல்லி மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ அதை வந்து
ஒரு பவுலில் சர்விங் பவுலில் ஊற்றிடுவோம். பாதி பாதி நான் ஊற்றிருக்கேன். பாதி பாதி நான் ஊற்றிட்டு உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நார்மலாகவே வைங்க, ஐஸ் ஒரு இடத்துல வைக்க வேண்டாம். இப்போ நான் கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லா ஆறிட்டுருக்கு இப்போ ஃபேனில், நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் போட்டிருக்கேன், நாலு பேரிச்சம்பழத்தை பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் ஆப்பிள் பாதி தான் போட்டிருக்கேன், சின்ன ஆப்பிளில் பாதி. மாதுளம்பழம் கூட நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், பாதி இதில் போட்டுட்டு ரொம்ப நான் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோதான், அது வந்து கொஞ்சம் கார்னிஸ்க்கு வச்சுருக்கேன். இப்போ இல்லை, இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் சர்வ் பண்ணும்போது. இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து மட்டும்தான் இனிப்பு, நம்ம சீனி ரொம்ப கலக்கலை. மூணு ஸ்பூன் தான் கலந்துருக்கோம் கஸ்டர்டில். ஜெல்லிலேயும் இனிப்பு அவ்வளோவா இருக்காது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். கிம்பி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இந்த கஸ்டர்ட் நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் ஃப்ரூட்ஸ் கலந்த பிறகு, நல்லா சில்லாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதில் அதை வந்து நான் வந்து ஜெல்லிக்கு மேலே வை, ஸ்ட்ராபெரி ஜெல்லி மேலே நான் வந்து டாப்பிங் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மாதுளம்பழம் தான் அது மேலே வந்து நான் டாப்பிங் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி ரொம்ப, இந்த டிஷர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக வந்து இது ட்வீன் ஒன் கூட சொல்லலாம். கஸ்டர்டாகவும் நீங்கள் தனியாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஜெல்லியோடு கலக்கும் போது இன்னொரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.